அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களின் கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதி ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்றதான். ஆனால் அதற்கான வழிமுறைகள் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. அதாவது இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, இதனுடைய ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன, எத்தனை அட்டெம்ப்ட் வந்து இதில் வந்து நம்ம எழுதலாம், அதுக்கப்புறம் எத்தனை ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இதில் வந்து இருக்குது, இதனுடைய சிலபஸ் வந்து என்ன, இதனுடைய புக் மெட்டீரியல்லாம் வந்து எங்கே கிடைக்கும், அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அது வந்து எங்கே கிடைக்கும், ஒரு மிகச்சிறந்த கோச்சிங் சென்டர்லாம் வந்து இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது, ஆன்லைன் கோச்சிங் சென்டர் வந்து எங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரிய வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஒரு முதல் அடியே வந்து எடுத்து வைக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் போர்ட்டல் அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி ஃபார் ஐஏஎஸ் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நமக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஐஏஎஸ் எக்ஸாம் பற்றியான அனைத்து இன்ஃபோக்களும் நமக்கு ஒரே இடத்துல வந்து கிடச்சிடுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம படிக்க வேண்டியது, கோச்சிங் சென்டர் போக வேண்டியது, எக்ஸாம் வந்து எழுத வேண்டியது. ஸோ இது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய ஒர்க்கு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே மீதம் உள்ள அனைத்து இன்ஃபோக்களுமே நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஏஎஸ் எக்ஸாம் போர்ட்டல் .com அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த ஹோம் மெனு வந்து இருக்கும். இந்த ஹோம் மெனுவில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்ற ஒரு மெனு வந்து இருக்குது. ஸோ இந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணும்போதில் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த யூபிஎஸ்சி ஐஏஎஸ் இதுக்கு முன்பு நடந்த க்வெஸ்சன் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யூபிஎஸ்சியோட சிலபஸ் வந்து என்ன, ஏஜ் லிமிட் வந்து என்ன, பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது என்ன. ஸோ இதை பற்றியான அனைத்து டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி ரிசர்வேஷன் வந்து எந்த மாதிரி கடைபிடிப்பாங்க, நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ், எத்தனை தடவை வந்து நீங்கள் இந்த எக்ஸாமை வந்து எழுதலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து இருக்குது. ஆன்சர் கீ, ரிசல்ட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸு, சரிங்களா, ஐஏஎஸ் எக்ஸாம் ஏஜ் எலிஜிபிலிட்டி கால்குலேட்டர். நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் வந்து என்ன, நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதலாமா எழுத முடியாதா அப்படின்றது எல்லாமே இதில் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ டு ஜெட் எல்லாமே வந்து இருக்குது, சரிங்களா. நீங்கள் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும், எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, கரண்ட்டில் என்ன எக்ஸாம் வந்து எந்த ஸ்டேஜ் வந்து போயிட்டுருக்கு, ஸோ எல்லாமே இதில் வந்து இருக்குது. இந்தியாவோட முக்கியமான கோச்சிங் சென்டர், ஆன்லைன் கோச்சிங் சென்டர், ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெனுக்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு மெனுவையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போதில் நிறைய இன்ஃபோக்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இபுக்ஸ் அப்படின்ற ஒரு மெனு வந்து இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான புக்கு வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட்லேயே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி நோட்ஸ் அப்படின்ற ஒரு மெனு வந்து இருக்குது. இந்த ஸ்டடி நோட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான நோட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற மாதிரியான முக்கியமான நோட்ஸ்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு வந்து இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணும்போதில் ஒவ்வொரு நாளும், சரிங்களா, அதாவது இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு தேவைப்படுற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுப்பாங்க, இதை நம்ம வந்து படிச்சுக்கலாம். டவுன்லோடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த என்சிஆர்டி புக்கு, சிபிஎஸ்சின்னு சொல்லுவாங்கள்ல, சிபிஎஸ்சி ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய புக்ஸு, அப்புறம் தமிழ்நாடு போர்டு டெக்ஸ்ட் புக்கு, சரிங்களா, நம்முடைய தமிழ் மீடியத்தோட ஸ்டேட் போர்டு புக்ஸ் வந்து அதில் வந்து கொடுக்குறாங்க. ஓல்டு என்சிஆர்டி புக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஹிந்தி என்சிஆர்டி புக்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. அதே போல் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் டாப்பர் நோட்ஸ், நிறையா வந்து இந்த நல்ல ரேங்க் எடுத்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய நோட்ஸ்லாம் வந்து இதில் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிடைக்குது. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சிலபஸ்ஸு, டவுன்லோடு மேப்ஸு, சரிங்களா, வேர்ல்டு மேப்பு, இந்தியா மேப்பு, ஸ்டேட் மேப்பு, எல்லா மேப்புமே வந்து இதில் வந்து கிடைக்குது. அதாவது நம்ம எதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணலாமோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து
நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதி ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வர வேண்டிய இடம் வந்து இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் போர்ட்டல் .com இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 1 வீக் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத எல்லா விஷயத்தையும் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சிங்க அப்படின்னா, ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பற்றி ஒரு அவுட்லைன் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். அதாவது இந்த எக்ஸாம் வந்து இந்த மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, இத்தனை ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது, நம்முடைய ஏஜ் வந்து இந்த ஏஜில் இருக்கும், நம்ம ஒன்று வந்து இத்தனை அட்டம்ப்ட் வந்து எக்ஸாம் வந்து எழுதலாம், சிலபஸ் வந்து இதுதான், இவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அவுட்லைன் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.